அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ரியல் 100 ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேய் வீடு. இப்போது கல்யாணமான தம்பதி ரெண்டு பேர் பழைய வீட்டை வந்து ரெனிவேஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன ஒரு வாரத்துக்கு அப்புறம் நார்மலாக நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா டேப்பு திறக்கிற சத்தம், அடுத்தது பார்த்திங்கன்னா மெதுவாக தண்ணி ஊற்றுற சத்தம் வருது, அப்புறம் மூஞ்சி கலவர சத்தம். ஸோ இதெல்லாம் எதை வச்சா நடக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுறாங்க. கதவை தட்டுற சத்தம், பூனை கத்துற சத்தம். ஆஹா, இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம டைரெக்டாக வீட்டுக்குள்ளேயே போயிட வேண்டியதான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத, இது வந்து கதையெல்லாம் இல்லைங்க, ஒரு உண்மையாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்ல போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காமல் பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்மர் அவுண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 1974லேருந்து 1989 வரைக்கும் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. 1974ல் பென்சில்வேனியா யூஎஸில் ஒரு பழைய பங்களான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பங்களாவை புதுசாக ரெனிவேஷன் பண்ணி ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க. ஹஸ்பண்டோட பேர் வந்து ஜாக்கு, ஒய்ஃபோட பேர் வந்து ஜெனட்டு. ஃபஸ்ட் வந்து இனிஷியலாக கல்யாணம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடு அப்படியே ரெனோவேஷன் பண்ணி புதுசாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அந்தளவுக்கு அழகாக அம்சமாக இருக்கிற ஒரு வீடு. ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு 1 வீக் வந்து அப்பப்போ ஒரு சின்ன சின்னதாக சவுண்ட் வந்திருக்கு. நார்மலாக வந்து ஜன்னல் திறக்கிற சவுண்ட் வந்திருக்கு. ஸோ இதை வந்து காற்றுக்கு தான் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, டேப் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் ஆகிருக்கு. ஓ, யாரும் எவ்வளோ நேரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுத்துருக்குறாங்க. ஒரு வாரம் போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து இன்னும் அதிகமாக டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சது. அது ஒரு நாள் நைட் பார்த்திங்கன்னா திடீர்னு டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. என்னென்ன ஒரு நேரத்துக்கு ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிவியை ஆஃப் பண்ணுறாங்க, உடனே ரேடியோ ஆன் ஆகிடுச்சு. ஆஹா, ரேடியோ ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அந்த பாத்ரூமில் அந்த தண்ணியெல்லாம் ஃப்ளாஷ் பண்ணுவோம்ல, மூஞ்சி கலவரில் அந்த மூஞ்சி கலவு யாரோ ஒருத்தர் மூஞ்சி கலவர மாதிரி ஒரு சத்தத்தை உணர்ந்துருக்குறாங்க. உடனே இவங்க போயிட்டு எட்டி பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை. ஆனால் அந்த பாத்ரூம்ல தண்ணி வெளியே வந்துருக்கு. எப்படி வந்தது, அவங்களுக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. அப்புறம் போய்ட்டு அவங்க வீட்டுக்காரர் ஜாக்கை எழுப்பியிருக்கிறாங்க. பட் வந்து ஜாக் வந்து தூங்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இது நம்ம வந்து காலையில் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு எதுவும் பயப்படணும். நான் நைட்லாம் அவங்க வந்து ஒரு மாதிரி பயத்துக்குள்ளேயும் பதற்றத்துலேயும் இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஜாக் வந்து என்ன சொன்னார்னா, வீடு வந்து நம்ம ரெனோவேட் பண்ணோம் இல்லையா, அப்படி ரெனோவேட் பண்ணும்போது மேபி ப்ளம்பர் யாராவது அந்த பைப்பில் ஏதாவது விட்டுருக்கலாம், சுவிட்ச் வந்து டிவி வந்து சரியாக ப்ளக்இன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை சம்டைம் வந்து ஆனாக இருக்கலாம், நான் தான் ஆஃப் பண்ண என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே வந்து அவங்க வீட்டில் ஒரு நாய் ஒன்று இருக்குது, அந்த நாய் எது தெரியாமல் ரிமோட்டை ஆன் பண்ணியிருக்கலான்ற மாதிரி சொன்னோடனே இவங்களும் ஓரளவுக்கு கன்வின்ஸுமே ஆகிட்டாங்க. கன்வின்ஸ் ஆன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து வாஷ் பண்ணுறாங்க துணியெல்லாம். அப்படி வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காது ஓரம் ஏதோ வந்து பேசுகிற மாதிரி ஒரு சத்தத்தை உணர்ந்துருக்குறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்குறாங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் திருப்பி அந்த சவுண்ட் வந்து நம்ம இவங்ககிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கு. யாரோ உங்ககிட்ட வந்து ஒரு குசு குசுன்னு ஏதோ குசு குசுன்னு கொஞ்சம் சொல்கிற மாதிரியே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இது ஒரு மாதிரி பிரம்மியாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கன்சியூவ் ஆகுறாங்கன்னா கன்சியூவ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ரெட்டை குழந்தை பிறக்குது. இந்த ரெட்டை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து இது வேறு மாதிரி நிகழ்வுகள் மாறுது. இது அப்பப்போ சின்ன சின்ன நடந்திருக்கு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா இன்ன வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு டிஸ்டர்ப்டு இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பேய்கள் பாட்டுக்கு அது ஒரு பக்கமும் இவங்க பாட்டுக்கு இவங்க ஒரு பக்கமும் வாழ்ந்துட்டு இருந்துருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இது வேறு லெவலுக்கு வந்து மாறுது. வேறு லெவல் அப்படின்னா ஒரு நாள் அந்த குழந்தைகளோட துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மேலே படி மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக இவங்களுடைய நிழல் மட்டும்தான் அந்த சைடு வரணும், ஆனால் பின்னாடி இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு நிழல் வந்திருக்கு. அப்போ தான் வந்து இவங்க விஷயத்தோட விபரீதம் புரிஞ்சுருக்கிறாங்க, இங்கே எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கப்புறம் திரும்பி அவசர அவசரமாக கீழே வந்துருக்கிறாங்க. பார்த்திங்க அப்படின்னா இவங்களால வந்து அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணவே முடியல. யாரோ ஒருத்தர் ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. நிற்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களோட உள்ளுணர் என்ன சொல்லுதுன்னா நமக்கு ஒரு 4 அடி ஹைட்டில் பறக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சேர் இருக்குல்ல, அந்த சேர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மூவ் ஆகிட்டு அங்கே வந்து நிற்கிது. டோர்லாம் வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிக்குது. இது எல்லாமே அப்புறம் இந்த நிகழ்வுகள் நடக்கும்போதே பாத்ரூமோட சத்தம் பார்த்திங்கன்னா அங்கே டேபிளாக திறந்து அது ஒரு பக்கம் சத்தம் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்கு இன்னும் வந்து பதட்டம் அதிகமாகிடுச்சு. ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் அதிகமாகிட்டோடனே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மொழிப்போ உட்காந்துக்கிறாங்க. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு மாதிரி ஒரு அழ ஆரம்பிச்சிட்டாங்க, சரியாக தூங்குறதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க, ஆமாம் இங்கே வந்து சம்திங் நானுமே அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் தூங்கியிருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு அவர் தூங்கும்போது அவர் பெட்ஷீட்டோட கீழே வந்து இழுத்து விட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவர் பார்த்தா திடீர்னு கீழே விழுந்துட்டார் பெட்லேருந்து.
ஆனால் ஒருவேளை தூக்கத்தில் விழுவதற்கான வாய்ப்பு இல்லைன்றது நல்லா ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த நாள் சர்ச்சுக்குமே போகிறாங்க. நம்ம சர்ச்சில் போயிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் நிறையா வந்து உணர்றோன்ற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களால் வந்து இது மாதிரி பேய் ஓட்டுறதோ மற்றதோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன தான் புதுசாக வந்து பெயிண்ட் பண்ணாலும் ரெண்டு விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கடாக இருந்தது. ஒன்று என்னென்னா, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து எப்போல்லாம் இந்த ஃபீல் வருதோ அந்த பேட் ஸ்மெல் ஒன்று வந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த வீடு இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பெயிண்ட் அடித்து வந்த வீடு மாதிரி இருக்காது. அந்த பெயிண்ட்லாம் பார்த்தோன்னா யாரோ போட்டு கீறின மாதிரியும் ரொம்ப சீக்கிரமாக அழுக்காயிடுச்சு அந்த பெயிண்டெல்லாம். இதுதான் இவங்க ரொம்ப ஷாக்கடாக பார்த்த விஷயம். ஒன்று, ஒரு வேளை அவங்ககிட்ட என்ன எலி ஏதாவது கடிச்சிருக்குமானாலும் எவ்வளோ சீக்கிரம் எப்படி அழுக்காயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று பார்த்திங்கன்னா, குழந்தைங்க ஏதோ ரொம்ப கிறுக்கிற மாதிரி செவரெல்லாம் அது மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து நிலைமையினுடைய விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கே சர்ச்சிலையும் போயிட்டு சர்ச்சிலுமே ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து மீடியா கிட்ட போகிறாங்க. மீடியா தான் வந்து இதை வந்து ரொம்ப பப்ளிஷ் பண்ணணும் சொல்லிட்டு மொத்த மீடியாவும் அவங்க வீட்டு முன்னாடி சூழ்ந்துருக்கு. ஒரு சில காட்சிகள்லாம் வந்து பதிவேற்றம் செய்கிறாங்க. இந்த பதிவேற்றதுக்கப்புறம் என்னென்னா, வாரன் கப்பல்ஸ் அவங்க வந்து பேரனமல் ரிசர்ச்சர்ஸ். பேரனமல் ரிசர்ச் அப்படின்னா, ஒரு வீட்டில் நிஜமாகவே பேய் இருக்கா இல்லையா, அந்த பேயோட ஆத்மா என்ன சொல்லுது, அந்த ப்ரூஃபாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, காஞ்சரிங் படத்தில் வந்து இந்த ஒரு பேய் ஒன்று வரும், அந்த பேய் அந்த வீட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்களா, அதே மாதிரி ஒரு ரெண்டு பேர் இதுக்கும் வராங்க. வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ரூஃப்ஸ் வந்து தேட பேர வீட்டிலேருந்து கேமரா ஃபிட் பண்ணுறதுலேருந்து மீதி இந்த சவுண்டு எங்கெங்கே சின்ன சின்ன சவுண்டு வருதோ அது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்களே அந்த சவுண்டும் சரி, அந்த பெஞ்சு மூவ் ஆகுது, அந்த சேர் மூவ் ஆகுது, அது மாதிரிலாம் வந்து அவங்களே வந்து உணர்ந்துருக்கிறாங்க. அதை வெளியிட்டு செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, நாலு பேய் இருந்திருக்கு. அந்த நாலு பேய் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று ஒரு ஏஜ்டு பர்சன், இன்னொன்று ஒரு குழந்தை, இன்னொன்று பார்த்தோன்னா ரொம்பவே நகரவே முடியாத ஒரு வயசான ஆள், நான்காவது ஒரு பேய் இருக்குது பார்த்தியா, அந்த பேய் தான் இதை மூணு ஆத்மாவும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பேய், டீமேன். இந்த டீமேன் தான் வந்து இது மாதிரி வந்து பயப்பட வைக்கிறது, மீதியெல்லாம் மூவ் பண்ண வைக்கிறது, இந்த ஆத்மாவெல்லாம் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பேரனாமல் ரிசர்ச் வந்து கடைசியாக வெளியிடுறாங்க. ஸோ இதெல்லாம் இத்தனை பேர் இருந்தாங்க, அந்த நாலாவது பேய் டீமேன் வந்து மூணு பேர்த்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, அவங்க வச்சு தான் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களை பயமுறுத்திருக்கிறாங்க, எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க, பாலியல் ரீதியாக வந்து துன்பத்திற்கும் செஞ்சுருக்கு அந்த ஆத்மான்னு சொல்லிட்டு. ஸோ பேயில் அதுவும் என்னன்னா, சம்திங் இந்த ஃபேமிலி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா, நீ எல்லாம் ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம், ஏன் இந்த ஃபேமிலி வந்து இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணதில்லை, ஏன் வெளியே போகாமல் இருக்கலாமான்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் பொருளாதார சூழ்நிலையால் அந்த வீட்டில் வந்து காலி பண்ண முடியல, நிறைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் போயிட்டு இதுக்கு இந்த பேய் ஓட்டுறதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு பர்சனை வந்து சர்ச்சிலேருந்து கூப்பிட்டு வராங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட மூணு டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மூணு டைம் ட்ரை பண்ணதில் மூணாவது டைம் வந்து கிட்டத்தட்ட இந்த பேய் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே எல்லா ஒரு இன்சிடென்ட்டுமே எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது நான் படிக்க படிக்க வந்து இது இன்னுமே கற்பனையாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். உங்களுக்குமே வந்து அது மாதிரி திங்கிங் இருக்கும். அதே மாதிரி நம்மள மாதிரி சீக்வெண்ட் இல்லாமல் இன்னொரு ஆள் ஒருத்தர் சந்தேகம் வருது, யாருக்குன்னா பால் ஈட்ஸ்னு அப்படி ஒரு பர்சன் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரிசர்ச் கலிஃபோர்னியாவில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற மொத்த ஒரு டீமே வந்து ரிசர்ச்சில் இறங்குறாங்க. ரிசர்ச்சில் இறங்கினதுக்கப்புறம் ஆகா, இவங்க என்ன கதையை விட்டுருக்காங்களா, இல்லை வீட்டோட ரேட்டு குறைக்கிறதுக்காக இப்பெல்லாம் பண்ணுறாங்களா, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிசர்ச்சே இறங்குறாங்க. ஆனால் ரிசர்ச் இறங்கினதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு தகவலுமே வெளியிடுறாங்க. என்னென்னா, அவங்களுக்கு அடிக்கடி ஒரு பேட் ஸ்மெல் உணர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேட் ஸ்மெல் பின்னாடி வந்து ஒரு கழிவு நீர் வந்து அப்பப்போ ஓப்பன் ஆகிருக்கு, அந்த ஸ்மெல் வந்திருக்கு. கரெக்டாக இவங்களோட உள்ளுணர்வு பேய் எப்போ வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல உணர்ந்துருக்கலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே. ஒன்று, ரெண்டாவது விஷயம், இந்த சேரு இதெல்லாம் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் இருக்குன்னா, அந்த சேர் வந்து வீட்டில் வந்து எலிகள் வந்து அதிகமாக இருந்திருக்கு, அந்த எலிகள் மூவ் ஆகும்போது சேர் ஆட்டோமேட்டிக்காக ஆடுறது மூவ் ஆகலாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரிசர்ச் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை, நாங்கள் அதுக்கு முன்னாடியே என்ன, நான் ஒரு டைம் வந்து என்னை இழுத்து பிடிக்கும்போது எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்துற நாய் இருக்குல்ல, அந்த நாய் வந்து அது உணர்ந்து பயங்கரமாக குலைச்சிது, அந்த நாய் வந்து பர்பஸாக செவுத்தில் போய் அடித்தமா அது ரொம்பவே அடிபட்டுருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் கம்பேரிட்டிவாக சொன்னாங்க. அந்த பேரானாமல் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறது அந்த மூணு நாள் வந்து நாங்கள் பேயெல்லாம் ஓட்டிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க, நாங்கள் அதுக்கு முன்னாடியே இருக்கிறோம், அதை லைவாகவும் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஸோ எது எப்படியோ இது மூணு விதமாக மூணு கோணத்தில் பார்க்கலாம். ஒன்று, இவங்க வந்து யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியல, அதாவது இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல அவங்க பேய் போனதுக்கப்புறம் வந்தது, அப்போ நிஜமாகவே பேய் இருந்து போயிடுச்சு ஒன்று. ஸோ இப்போ எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு டவுட் வந்திருக்கு, உங்கள்கிட்ட ஒரு கமெண்ட்டுமே எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட், இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை வைத்து மையமாக வைத்து நிறைய படம் காஞ்சரிங் படம்லேருந்து எல்லா படமும் எடுத்ததுக்கான காரணமும் வந்து இந்த படத்தோட இன்சிடென்ட் தான். இது வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும், ஸ்மெல் அவுண்டிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே இந்த இன்சிடென்ட் வரும். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா படமும் எடுத்தாங்க. இப்போ
இது மாதிரி நீங்கள் ஏதாவது ரியல் லைஃப்பில் உணர்ந்துருக்கீங்களா? இல்லை சார், இந்த பேயின்றதே ஒரு பொய்ப்பா தப்பி, இதெல்லாம் எதுக்குப்பா பேசிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மீண்டும் வேறு ஒரு பேய் கலத்துடன் அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.